இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையில் பலப்படுவீர்களாக, தேவ கிருபையில் நிலைத்திருப்பவர்களாக, தேவ கிருபையால் தாங்கப்படுவீர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை நாம் ஒரு வேதவசனத்தை வாசிப்போமா? கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3:15 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வாரமெல்லாம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான காரியத்தை சுருக்கம் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இந்த வசனத்தின் முன்பாக இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனத்தை பார்த்தீர்களானால் அங்கே சொல்லியிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ மேலானவைகளை தேடுகிற ஒரு மனுஷன், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிற ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேட்டால், தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். வேற ஒன்று அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யாது. பொல்லாப்பு அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யாது. கோபம், வைராக்கியம், அசுத்தங்கள், காமபிகாரங்கள் அவனுடைய இருதயங்களை ஆளுகை செய்யாது. அதற்கு பதிலாய் மேலானவைகளை தேடுகிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். So it will be the peace of God that will rule over your hearts. அப்படி சொல்லிட்டு அடுத்ததா சொல்லிருக்கு, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். So you have been called for this very purpose. தேவ சமாதானம் இந்த நாளில் உங்களை ஆளுகை செய்யட்டும். பிசாசு உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களுடைய குடும்பங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களுடைய பணங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களுடைய அந்தஸ்துகள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட்டுகள் உங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதற்கு பதிலாய் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய கடவுது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றியாக இருங்க. தேவ சமாதானத்தினால் ஆளப்பட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சமாதானம் இல்லாத உலகத்தில், பயம் நிறைந்த உலகத்தில், சங்கடங்கள் நிறைந்த உலகத்தில், வியாதிகள் நிறைந்த உலகத்தில் நான் சமாதானத்தோடு இருக்கும்படி, அந்த சமாதானத்தினால் ஆழப்பட தேவனனை தெரிந்து கொண்டாரே, அழைத்திருக்கிறாரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ இந்த நாள் முழுதும் இருதய சமாதானத்தினாலே தேவன் உங்களை நிரப்புவாராக. அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த ஒவ்வொரு வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ தந்த வசனத்தின்படி தேவ சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. வேற ஒன்றும் அவளை ஆளுகை செய்கிறதுக்கு இடம் கூடாதையும். இந்த தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும்படி தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு அவர்கள் நன்றியுடையவர்களாய், நானும் அவர்களும் நன்றியுடையவர்களாய் இருக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே சொல்லி முடியாத சந்தோஷம் நிறைந்த சமாதானத்தினாலே, பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், விளங்கி கொள்ள முடியாத சமாதானத்தினாலே முது பிள்ளைகளை வழி நடத்தும், நிரப்பும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். நாங்கள் சமாதானமாய் வாழ்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சமாதான காரணங்களாக இருக்க உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. காட் பிளெஸ் யூ.